மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே தமிழகத்தின் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க முடியும். சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ ஜி கே மணியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு போக்கா மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். வன்னியர் உள் இடஒதுக்கீடு விவாதத்தை தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு. சமூக நீதி குறித்து பேசினால் பாஜகவுடனான கூட்டணி குறித்து பேசி திசை திருப்புவதாக ஜி கே மணி குற்றச்சாட்டு. எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதா? இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா பூரா நடக்குது. அதை தான் கேட்கிறோம். அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எந்திரிச்சு. அது அரசியல் பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க. கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது சமூக நீதி பிரச்சனை. நான் இன்னொன்னு கேக்குறேன். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 22 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். விஷ சாராயம் குடித்து பலர் பலியாகி குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்க திமுக அரசுதான் காரணம். கள்ளக்குறிச்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 58 உயிர் பறி போனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விற்பனையில் அதிமுக பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. ஒரு நபர் ஆணைய விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என்றும் உறுதி. சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது, உண்மைகள் நிச்சயமாக வெளிவரும். ஒவ்வொரு தகவல் ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால் சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராய விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனது பாணியில் சொன்னால் கொளுத்து போய் குடித்துவிட்டு செத்துள்ளனர். விஷசாராய மரணங்கள் குறித்து ஆர் எஸ் பாரதி கருத்து. கொளுத்து போய் குடிச்சிருக்கிறார். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்களுக்கு திமுக அரசுதான் காரணம் என கூறி முழக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி சம்பவம் குறித்து நாளை ஆளுநர் ஆர் என் ரவியுடன் சந்திப்பு. அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக இபிஎஸ் அறிவிப்பு. மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதகு ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அனைவரும் மேதகு ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்கள் குறித்து மனு. கள்ளக்குறிச்சி விசசாராய சாவு விவகாரத்தை கண்டித்து சென்னையில் டிஒய்எஃப்ஐ அமைப்பினர் போராட்டம். தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு. Thank you.
தடைகளை கண்டித்து புதுக்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறை அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு. கள்ளக்குறிச்சி விஷசாராய் மரண விவகாரத்தில் காங்கிரசின் மௌனம் அதிர்ச்சி அளிக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கடிதம். கள்ளக்குறிச்சியில் 5 ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட 8 பேரிடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. மெத்தனால் கலந்த சாராயத்தை ஆய்விற்கு உட்படுத்தும் பணி தீவிரம். புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த இருவர் கைது. கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த திமுக எம்எல்ஏ. நீலகிரி கோவை மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்யலாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் 11 ஊராட்சிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனு. மாநகராட்சியுடன் தங்களது ஊராட்சிகளை இணைக்க வேண்டாம் என முறையீடு. கொடைக்கானல் மற்றும் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் முத்துமாரியம்மன் கோவில் தேரில் கும்பம் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. விபத்தை தொடர்ந்து தேரோட்டம் ரத்து. சென்னை மதுரவாயல் அருகே தனியார் நிறுவன குடோனில் பணியாற்றும் ஊழியர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டெய்னர் லாரிகளை சிறைப்பிடித்து மறியல். தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. எம்பிக்களுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்த திமுக எம்பி கனிமொழி. போருக்கு தயாராக மீண்டும் வந்துவிட்டதாக உற்சாக பதிவு. எங்களது நோக்கம் செயல்பாடு ஆகியவற்றுக்காகவே தொடர்ந்து 3வது முறையாக மக்கள் வாய்ப்பு வழங்கியுள்ளனர். ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்கவும் பிரதமர் மோடி அழைப்பு. தற்காலிக சபாநாயகராக மூத்த எம்பியான கொடிக்குன்னில் சுரேஷுக்கு பதிலாக பாஜகவின் மகதாப் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. தற்காலிக துணை சபாநாயகராக பொறுப்பேற்க டி ஆர் பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மறுப்பு. இடைக்கால சபாநாயகர் தேர்வில் அரசமைப்பு சட்டத்தை மோடி அரசு மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்ட பிரதிகளை கையில் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். ம
மாநிலங்களவை முன்னவராக ஜே பி நட்டா நியமனம். பியூஷ் கோயலுக்கு பதிலாக நட்டாவை நியமித்து உத்தரவு. கேரளா என உள்ள பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்ற தீர்மானம். மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பதும் நீடிக்கும் சிக்கல். உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் விசாரிப்பது முறையில்லை என கூறி வழக்கை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம்.